வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா, ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னா, நம்ம பிரபாஸ் அவர்களுடைய இந்த ப்ராஜெக்ட் கே படத்தினுடைய கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டிலும் ரிவீல் பண்ணிட்டாங்க. டைட்டிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம கிளிம்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டைட்டிலை பற்றி நம்ம உங்ககிட்ட விலாவரியாக பேசணும். ஸோ வாங்க போய் கிளிம்ஸை பார்ப்போம். ஸோ இந்த கிளிம்ஸோட டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்கி 2898 AD த கிளிம்ஸ். ஸோ ஓகே, ப்ளே பண்ணுவோமா? 3 2 1. யார் அவரு? கீழே படுத்திருக்காரு. பசுபதி இருக்காருங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் பா, ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்லாம் காட்டுறாங்க. தீபிகா படுக்கும் ஃபீமேல் லீடு. ஈஷா பட்டானி இருக்காங்க கேள்விப்பட்டேன், ஆனால் அவங்களை பார்த்துட்டு வேற லெவலில் இருக்கிறாருங்க பிரபாஸ். ஆனால் மியூசிக் தெரிக்குது. யார் அவரு? ஸ்டார் வார்ஸ் அந்த அந்த ஃபீல்டில் இருக்குதுங்க ட்ரைலரு. சாரி, கிளிம்ஸு ட்ரைலர். வாட் இஸ் ப்ராஜெக்ட் கே தலைவா? கல்கி 2898 அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதைக்களமாக அந்த கல்கி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம இந்த கிளிம்ஸை பார்த்து முடிச்சிட்டேங்க. ஸோ நான் எதிர்பார்த்த மாரியே தான், ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் டைட்டிலில் இந்த படத்துக்காக ஷூட்டிங் போயிட்டாங்க. அண்டு நிறைய நியூஸ் எப்படி வந்ததுன்னா, நம்ம பிரபாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவான் இருக்கார்ல, ஸோ அவருடைய ஒரு அவதாரமான இந்த கல்கி அவதாரம் பார்த்தினா ஒரு ஸ்டோரியாக தான் கண்டிப்பாக இது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டையோட இந்த டைட்டிலும் பார்த்தீங்கன்னா கல்கின்னு சொல்லிட்டாங்க. அந்த இந்த கல்கி அவதாரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா 10 அவதாரங்கள்னு சொல்கிறாங்க. அதில் 9 அவதாரங்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ஸோ 10வது அவதாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்கி அவதாரம். ஸோ இந்த கலியுகத்தில் தான் அந்த அவதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு கல்கி அவதாரத்தை பேஸ் பண்ணி இந்த கல்கியோட இந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு ஏலியன்ஸ், இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன்ஸ் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. உள்ள ஸ்டார் வார்ஸ் ஸ்டைலில் ஒரு ட்ரைலர் பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது இந்த கிளிம்ஸு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க அந்த கிளிம்ஸு. ஸோ நான் எதிர்பார்த்த மாரி தான் இருந்தது. அண்டு இதில் மெயின் ஆன்டகனிஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் அவர்கள் பண்ணுறாரு. அண்ட் அமிதாப் பச்சன் சார் இருக்கார். அந்த தீபிகா படுகோன் இருக்காங்க. அண்ட் திஷா பட்டானி, இவங்க ரெண்டு பேரும் மெயின் ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம்னா, இந்த படத்துக்கு மியூசிக் டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சனா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்டு ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அவர் கைவசம் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய படங்கள், ஒன்று சலார், இன்னொன்று ப்ராஜெக்ட் கே. ஸோ இந்த படத்தினுடைய ஒரு இந்த படம் இந்த ப்ராஜெக்ட் கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்து வெளியே வந்துட்டுருது. ஏன்னா நம்ம இந்த தூம் படம் பார்த்துருப்பீங்களா, அதுக்கு 3 பார்ட் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு ஒரு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டுக்கும் வேறு வேறு ஆக்டர்ஸை வந்து நடிக்க வைக்கலான்ற நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் கே பார்த்திங்கன்னா 2024 பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதாவது சங்கராந்திக்கு, அதாவது தெலுங்கில் சங்கராந்தி, நம்ம தமிழில் நமக்கு பொங்கல். ஸோ அந்த டேட்டில் தான் அது வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் வெளியே வந்திருந்தது. ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த காமிக்கான் இருக்குல்ல, அதாவது இந்த மார்வெல் அண்ட் டிசிலாம் பார்த்திங்கன்னா இந்த காமிக்கான்ல அவங்களுடைய ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீசர் ரிலீஸ் பண்ணுறது அண்ட் இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணுவாங்களே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கே படத்தினுடைய இந்த கிளிம்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்டு ப்ரெசென்டேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கமல் சாரும் போயிருக்காரு அண்டு பிரபாஸ் அவர்களும் போயிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெசென்டேஷன் வந்து அங்கே பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் அதனுடைய அஃபிஷியலான இந்த வீடியோ நான் இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்தா ஸோ அதையும் ஒரு ரியாக்ட் பண்ணி அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ஸோ உண்மையிலே பெரிய விஷயங்க, காமிக்கானில் போயிட்டு ஒரு இந்தியன் சினிமாலேருந்து ஒரு படம் வந்து போய் ஒரு காமிக்கானில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக அது வந்து நமக்கு பெருமையான விஷயம் தான், இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய. ஸோ நம்ம படமாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம காட்டுறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை வந்து இந்த ப்ராஜெக்ட் கே பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மகாநதின்னு ஒரு படம் வச்சு நம்ம கீர்த்தி சுரேஷ் அண்ட் துல்கர் சல்மான் அவர்களும் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ராஜெக்ட் கே, ஸோ அவர் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ எனக்கு இந்த கிளிம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துங்க, ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் கிளிம்ஸை பாருங்கள், ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, ஸோ அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.